ஆக்சுவலி மீனாட்சி, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு காலேஜில் உங்களை பற்றி நிறைய விசாரித்தேன். அப்போ தான் ஒரு சில விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சது. மனசுக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னது? இல்லை, இட்ஸ் ஓகே, வேண்டாம், பரவாயில்ல, இப்போ பேச வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். இல்லை, என்ன விஷயம்னு சொல்லுங்க. மிஸ்டர், பார்த்தீங்களா, உங்களுக்கு என் பேர் கூட தெரியல. இன்பா. சரி, இன்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னன்னா, உங்களுக்கு லவ் ஃபெயிலியராமே. உங்க கல்யாண சமயத்துல கடைசி நேரத்துல வரேன்னு சொன்ன உங்க லவ்வர் வராம ஏமாத்திட்டாராமே. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தான் உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். அவரை விட்டு வேலைக்கு இருக்கணும்னு தான் நீங்க காலேஜே வந்து சேர்ந்தீங்களாமே. உங்க மேரேஜ் லைஃப் நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீனாட்சி, கனடா போன சரவணனுக்கு என்ன ஆச்சுனே தெரியாதா? பாருங்க, ஏதோ அசைன்மென்ட் எழுதணும்னு ஹெல்ப் கேட்டிங்க, நானும் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். என் பர்சனல் லைஃப் பத்தி பேச நீங்க யாரு? என்ன பத்தி பரிதாபப்பட நீங்க யாரு? இல்ல, போதுங்க, போதும். என் வாழ்க்கைய பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இன்னொரு முறை வந்து என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். I'm sorry, மீனாட்சி. மீனாட்சி, sorry, மீனாட்சி. என்ன மச்சான், ஃப்ளாப்பா? இந்த இன்பா வாழ்க்கையில தோல்விக்கு இடமே இல்லடா. இப்பவும் சொல்றேன், ப்ராஜெக்ட்ல பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுத்திருந்த வேணா பார், கோச்சிட்டு போறவளை கொஞ்சி கொலாவ வைக்கிறேன். ஏய் நில்லடி, ஏய் மைனா, ஏய் மைனா, காது கேக்குதா பாரு. நீ வர மாதிரி தெரியல. ஒருவேளை நீ உன் புருஷனோட போயிட்டியாக்கும் சொல்லனாலும் உன் புருஷன் தானே மீனாச்சு. இல்ல, இனிமே சொல்லல. வா. ஏண்டி, நான் தான் நேத்தே சொன்னேன்ல, அவன் இனிமே காலேஜுக்கெல்லாம் வரமாட்டானு. அப்புறம் எப்படி நான் அவன் கூட போவேன்? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. ஆமா, அந்த பேவில ஏன் காலேஜுக்கு வராது? என்னாச்சு அவனுக்கு? அவனுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. நான் தான் அவன் காலேஜுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கேன். புரியலையே. தினம் காலேஜுக்கு வந்து என்ன டென்ஷன் பண்ணால? அதான், அவன் காலேஜுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன், வர முடியாம பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்ண? அவன் மீச வச்ச ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்க அவனுக்கு ஒரு சோதனை வச்சிருக்கேன் மைனா. கண்டிப்பா அவன் இந்த சவால்ல ஜெயிக்க போறதும் இல்ல, ஆம்பளை நிரூபிக்க போறதும் இல்ல. என்ன சொல்ற? ஆமா மைனா, அந்த வேட்டை அடக்கிறதுக்கும் அவன் என்ன நெருங்கி வர்றதை தடுக்கிறதுக்கும் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இதுதான். அவன் மட்டும் இதுல தோத்தா இல்ல, தோப்பான். நீ இனிமே ஒரு ஆம்பளே இல்லடான்னு அவன ஒரு டம்மி பீஸ் ஆக்கி மூலையில உட்கார வச்சிருவேன். ஏய், அவன்கிட்ட அப்படி என்ன சவால் விட்ட? காலம் முழுக்க என் கழுத்துல இருக்க போற தாலிக்குடி, என் புருஷனோட சொந்த சம்பாத்தியத்துல வாங்கி தந்ததா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்பா.
குறிச்ச நாளுக்குள்ள குறிச்ச நேரத்துல உன் சொந்த உழைப்புல நேர்மையான வழியில சம்பாதிச்சு ஒரு தாலிக்கொடி வாங்கி கொடுறா. அப்ப ஒத்துக்கிறேண்டா நீ ஒரு ஆம்பளன்னு. கண்டிப்பா அவன் சம்பாதிக்க போறதும் இல்ல, இந்த சவால்ல ஜெயிக்க போறதும் இல்ல. இது மட்டும் நான் நினைச்ச மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேட்டைய என் முகத்தை கூட நிமிந்து பார்க்க முடியாம பண்ணிடுவேன். நான் போற இடம்லாம் என் பின்னாடியே வந்து டென்ஷன் பண்ணால உனக்கு நல்லா வேணும். பாவந்தா இப்ப அவன் எங்க இருக்கானோ, இந்த சினிமால எல்லாம் காட்டுவாங்களே பணம் சம்பாதிக்கிறதுக்காக கல் உடைக்கிறது, பால் கறக்கிறது, மூட்டை தூக்குறதுன்னு, அந்த மாதிரி எங்கேயாவது கூலி வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் என்னதான் முக்கி முக்கி வேலை பார்த்தாலும் குறிச்ச தேதிக்குள்ள நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கவே முடியாது மைனா. அதுதான் எனக்கு வேணும். மீனாட்சி, எனக்கு ரொம்ப நீ பண்றது தப்புன்னு தோணுது. என்னடி சொல்ற? இங்க வாரு, உனக்கு பிடிக்கலன்னா விலகிடுறேன்னு சொல்லு. அதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவனுக்கும் தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, கடையெல்லாம் கட்டி வாடகைக்கெல்லாம் விட்டுருக்கேன். அவ எதுக்கடி கூலி வேலை பார்க்கணும்? படிச்சவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிப்பான். அவன் படிக்காதவன் மீனாச்சி, அவனுக்கு போய் இப்படி ஒரு சவால் வச்சிருக்க, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏய், அவன் மேல எனக்கு துள்ளி கூட விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோ என்கிட்ட நெருங்கி வர ஹனிமூன் போலாம் வான்னு கூப்பிடுறான், அது மட்டும் நியாயமா மைனா? நான் அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இதை பண்ணல. ஏதாவது பண்ணி என் கற்ப காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். எனக்கு வேற வழி தெரியல மைனா. அட்லீஸ்ட் நீயாவது என் மனநிலையை புரிஞ்சுக்கோ. வேட்டை என் நல்லவன் தான் மீனாட்சி, அது கூடிய சீக்கிரமே உனக்கே புரியும். என்ன ஒரு ஏகத்தாளம்! மறுபடியும் பாடுறா. யோ வைத்தி, இங்க வாயா. சொல்லுங்க. ஒரு சூப்பர்வைசர் வந்து தொடக்க போடுறேன், கை தட்டி கூப்பிடுறேன், நீ என்னடானா கண்டுக்கிடாம நிக்க? என்ன விஷயம்? காலனை பார்த்ததும் குட்டுமானி சார்னு சொல்லணும், உனக்கு தெரியாது? மார்னிங். குட்டையும் சாரையும் யார் வந்து சொல்லுவா? உங்க தாத்தா வந்து சொல்லுவாரா? இது பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. என்ன விஷயம் அதை சொல்லுங்க. கடல் ரொம்ப சீட்டமா இருக்கு, சமாளி. சரி சரி, இந்தா குடி. என்னது இது? பார்த்தா தெரியல, தூக்குச்சட்டி. அது தெரியுது, அதையும் என்கிட்ட கொடுக்குறீங்க. இனிமே நானே உனக்கு சாப்பாடு கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுல கேப்பக்களியும் கரோட்டு குழம்பு இருக்கு, மதியானத்துக்கு நல்லா வச்சு சாப்பிடு. எனக்கு வேணாம். ஏன்? எனக்கு துளசி சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்குதான் நானே சோறு கொண்டு வந்திருக்கேன். ஏன் ஆம்பளை பேய சோறு கொண்டு வந்தா உங்களுக்கு உள்ள இறங்காதோ? பிளடி நான் ஸ்டாப் தி ஸ்டூபிட் ஆஃப் கண்ட்ரிபியூட் புடியா. எனக்கு வேணான்றல. ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உரம் போட்டுட்டு இருக்கேன். உன்னை யாரு இதெல்லாம் ஜெயி சொன்னது? போய் மம்பட்டி எடுத்துட்டு வரப்ப தூர்வார வேலையை பார்ப்போ. அந்த வேலையில எனக்கு அவ்வளவு தெரியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், அந்த வேலைய போய் கத்துக்க போ. கேப்ப களியும் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்திருக்கோம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வேணான்னு சொல்றானே. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்.
இவே எதுக்கு கத்துறான் அம்மா ஐயோ என்னாச்சு ஐயோ ஆ கால்ல வெட்டிட்டியா ஏத்தா பேசுற வேணடா உனக்கு என்னாச்சு ஏய் இந்தப்ள ஏய் இந்த வேல நீ பாக்க கூடாது என்னாச்சு நீ பேசுறத அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் ஐயோ ரத்த வரதே இல்ல நீங்க எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க இல்ல லேசான காயனா நீங்க ஐயோ இவ்ளோ ரத்தம் வருது லேசான காயன்னு சொல்றீங்க இருங்க காயம் நீங்க முதல்ல ஒரு டாக்டர் பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க இல்ல நான் இங்கே இருக்கேன் நீங்க முதல்ல டாக்டர் பார்த்து ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு போங்க நானும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போய்டுவேன் இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலை காட்டுல மேட்டுல கஷ்டப்படணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா ஆமா அப்படிதானே எழுதிருக்கு இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தேவைதானா சொல்லுங்க நீ என் பக்கத்துல இருக்கன்னா இது என்ன நரக வேதனையை கூட தாங்கிப்பேன் உன் பக்கத்துல இருக்கிற சந்தோஷத்துல எனக்கு இந்த கஷ்டம்லாம் தெரியாது தயவு செஞ்சு என்ன ஐஸ்வர்யான்னு இல்ல ஐஸ்வர்யான்னு நினைச்சிட்டு பேசல நான் உன்கிட்ட தான் பேசுறேன் துளசி கிட்ட தான் பேசுறேன் துளசி துளசி நில துளசி எனக்கு நீ ஜெயிக்கணும்டா ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வேட்டையா ஜெயிக்கலாம் நீ கோச்சுக்க மாட்டேன்னா ஒரு வழி சொல்லட்டா ஏடி என்ன காலேஜ் முடிஞ்சு வந்துட்டீங்களா அப்புறம் என்ன விஷயமா இந்த பக்கம் வந்திருக்க உன்னைய பார்க்கலாம் தான் டக்ளஸ் அண்ணன் கேட்டேன் அவர் தான் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னார் அதான் சரி சொல்லு என்ன விஷயம் ஆமா இன்னைக்கு ஏன் நீ காலேஜுக்கு வரல என்னடா ஒன்றும்லடி எனக்கு வேறு சில முக்கியமான வேலைகள் இருக்கு இன்னொரு பத்து நாளைக்குள்ள அதெல்லாம் முடிக்கணும் அதான் இப்போதைக்கு காலேஜ் வர முடியல அப்படி என்ன முக்கியமான வேலை சொல்றா அது வந்து மீனா தோட்டத்துல என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறல ஓ புருஷ முன்னாடிக்குள்ள 1000 சவால் விட்டுப்போம் அதெல்லாம் எதுக்கு இந்த மைனா கிட்ட சொல்லணும் தானே நினைக்கிற ஏடி என்ன இப்படி எல்லாம் பேசுற அப்புறம் ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைக்கிற இவ்வளவு நடந்திருக்கு உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்ல மாட்டியாக்கும் சொல்லக்கூடாதுன்னா இல்ல மைனா உன்கிட்ட சொன்னா நீயும் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப அதான் எதையும் சொல்லல சரி பணத்துக்கு பண்ணி என்ன பண்ண போற தெரியல தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தாச்சு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே ராஜா மாதிரி வளர்ந்துட்டேன் இளந்தாரி ஆனதுக்கு அப்புறமா கடை வாடகை குத்தகை பணம்னு இப்படி எல்லா வரவு செலவையும் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு வரவும் இல்லை
அதனால செலவும் இல்ல. இந்த நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி இதுவும் ஒரு வகையான நன்மைக்கு தான். இந்த விஷயம் நடந்ததால தான உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் ஏதோ ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அப்ப நல்லது தானே? ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மீனா. காசு சம்பாதிக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை, உழைப்புன்றது மிகப்பெரிய விஷயம். அதை நான் ஒத்துக்கிறேன். வேட்டையா, நீ மட்டும் இந்த சவால ஜெயிக்கலனா மீனாட்சி என்ன டம்பி பீஸாக்கி மூலையில உட்கார வச்சிருவா. அதானே பாப்போம் மீனா, அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இத்தனை நாளா வெட்டியா ஊர் சுத்திட்டு தெரிஞ்சவன திடீர்னு லட்சம் கணக்குல சம்பாதிக்க சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நீ ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் வேட்டையா, ஜெயிக்கலாம். நீ கோச்சுக்க மாட்டேன்னா நான் ஒரு வழி சொல்லட்டா? நான் ஏன்டி உன்ட்ட கோச்சுக்க போறேன், என்னன்னு சொல்லு. இந்தா என்னடி இது? இதுல ரெண்டு செயின் இருக்கு, என் வீட்ல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 7-8 பவுனாவது இருக்கும். இத கொண்டு போய் வித்து மீனாட்சிக்கு நகை வாங்கிக்கோ. இந்த அப்படி இந்தா. வீட்ல இருந்து திருடி எடுத்துட்டு வந்தியா? சொந்த வீட்ல எடுக்கறதெல்லாம் திருடுன்னு பேர் கிடையாது. ஏட்டு சுப்பிரமணி கேட்ட என்ன பதில் சொல்லு? ஆத்துல குளிக்கும்போது ஆத்தோட போயிச்சுன்னு சொல்லுவேன். நீயும் ஆத்தோட போக வேண்டியதானு சொன்னா அப்ப என்ன பண்ணுவ? லத்தி எடுத்து வெளுப்பாரு தெரியும்ல. பரவாயில்ல, எனக்கு நீ ஜெயிக்கணும், வாங்கிக்கோ. அப்ப நீயும் என்ன சொந்தமா சம்பாதிக்க லாக்கில்லாதவன் நினைக்கிற அப்படிதானே? ஏய் என்னடா இப்படிலாம் பேசுற? செயினை கொண்டாந்து கொடுத்தா பின் என்ன அர்த்தமேனா? உன்னால பணம் சம்பாதிக்க முடியாதரா? நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கில்லாதவன், ஒழுங்காத வாங்கிக்கான அர்த்தம். நான் போய் அப்படி நினைப்பேனாடா? நீ எப்படி நினைக்க மாட்ட, ஆனா எனக்கே ஒரு வகையில அப்படி தோணாலும் தோணும்ல. நான் ஜெயிக்கணும்னு நீ நினைச்ச பாத்தியா, எனக்கு அந்த மனசு போதுண்டி. நகையெல்லாம் தராத, வெறும் நம்பிக்கை மட்டும்தான், அது போதும். ஹேட்டி, நான் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இரு, எனக்கு எப்போவும் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இரு, நான் கண்டிப்பாக ஜெயிக்கிறேன். எனக்காக இல்லைனாலும் உனக்காக ஜெயிக்கிறேன், போதுமா? எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சதுக்கு தேங்க்ஸ்டி. என்னடா தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு போடா டுமாங்க. இது ஒழுங்காக எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு, ஏட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட போகிறாரு. வாரத்துக்கு ஒரு முறை ஒட்டடை அடிச்சாலும் மறுபடியும் எங்கிட்ட இருந்து தான் வருமோ தெரியல. இந்த தும்மல் வேற மூக்க போட்டு நம்ம நம்மன்னு வறுத்து எடுக்குது. இவ்ளோ கஷ்டப்படுறாளேன்னு யாராவது ஹெல்ப்புக்கு வராங்களா? எல்லாத்தையும் நானே பார்க்கணும். அழுக்கா இருக்கு, கால்ல வேற கட்டு போட்டுட்டு வரான். இன்னைக்கு எங்க போய் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான்னு தெரியலையே. நில்லுடா, இன்னைக்கு எங்கடா குடிச்சிட்டு விழுந்து கிடந்த அடிபட்டு வர? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இன்னைக்கு எங்க போய் குடிச்சிட்டு விழுந்து கிடந்த? நான் குடிக்கல. அப்புறம் எப்படிடா ட்ரெஸ் எல்லாம் அழுக்காச்சு, கால்ல வேற கட்டு போட்டிருக்க? கால்ல என்னடா கட்டு? குடிச்சிட்டு விழுந்ததுனால தானே அடிபட்டது? நான் குடிக்கலமா, நான் குடிக்கிறது விட்டு ஒரு வாரம் ஆகுது. ட்ரெஸ்ல அழுக்கும் கால்ல காயமும் குடிச்சதுனால வரல, வயல்ல வேலை செஞ்சதுனால வந்தது. வயல்ல வேலை செஞ்சுட்டு வரியா? ஆமா. ஏய் நில்லு, எதுக்காக வயல்ல வேலை செஞ்ச? யாரோட வயல்ல போய் வேலை செஞ்ச? ஏண்டா, நமக்கே ஏக்கர் கணக்குல வயல் இருக்கு, அப்புறம் எதுக்குடா நீ அடுத்தவங்களோட வயல்ல போய் வேலை செய்யணும்? ஒரு வாரமா நீ எங்க போற, பகல் நேரத்துல எங்க இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
காலையில நல்லா தான் கிளம்பி போற ஆனா ராத்திரி வரும்போது கைய கால் Dress எல்லாம் அழுக்கு சேரு சரி நானும் கேக்கவேணான்னு பார்த்தா நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க எனக்கு இனிக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சாகணும் பதில் சொல்லு தெனோ எங்கடா போயிட்டு வர இப்போதைக்கு என்ன எதுவும் கேட்காதம்மா நேரா வரும்போது நானே சொல்றேன் இப்படி சொன்னா என்னடா அர்த்தம் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் சொல்லு அம்மா தெனோ கண்ட நேரத்துல கண்ட இடத்துல குடிச்சிட்டு கிடந்தேன் இப்போ ஒரு வாரமா நான் குடிக்கிறது இல்ல காலையில எந்திரிக்கிறேன் வேலைக்கு போறேன் ராத்திரி திரும்ப வரேன் 24 மணி நேரமும் மனுஷனா இருக்கேன் எதுக்காகவும் வருத்தப்படுறதும் இல்லை யார் மேலேயும் கோவப்படுறதும் இல்லை உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு வாரமாக தாம்மா நான் சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் உனக்கு அது போதும் இல்லை இப்போதைக்கு என்னை எந்த கேள்வியும் கேட்காத என்னை ஏன் போக்கில் விட்டுரு உன் மகன் புது மனுஷனா இன்னொரு பிறவி எடுத்திருக்கான் அதை நினைச்சு சந்தோஷப்படு டேய் வைத்தி நீயாடா இப்படிலாம் பேசுற ஆமாம்மா உன் வாழ்க்கை என்ன ஆக போதும் நான் தினம் தினம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் திடீர்னு எப்படிடா இப்படி மாறின என் மாற்றத்துக்கு காரணம் வேட்டையும் தாம்மா என்னையும் சரி வேட்டையனையும் சரி இப்போதைக்கு எதுவும் கேட்காத நேரம் வரும்போது நாங்களே சொல்றோம் சரிடா நான் எதுவும் கேட்க மாட்டேன் நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் அம்மா அத குடுமா டேய் எதுக்குடா இதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ உள்ள போ குடுமான்றல்ல அட வேட்டையா நீதான் இந்த மாற்றத்துக்கும் காரணமா உனக்கு கோடி நன்றிடா